வணக்கம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஸ்விங் ட்ரேடிங்ல எப்படி ஒரு மந்த்லி இன்கம் எடுக்கலாம், ரெகுலரா ஒரு 20,000 இருந்து 40,000 எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு பதிவா போடலான் இருக்கேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஐடியாவே தெரியாம நிறைய பேர் லாஸ் பண்றாங்க. அதாவது நிறைய ஆசைப்பட்டு உடனே நிறைய ப்ராஃபிட் வருது சொல்லிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்ல போயிட்டு நிறைய பணத்தை இழுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேடிங்ல நீங்க எப்படி மாசம் மாசம் ஒரு அளவுக்கு சைடு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாம போகலாம், சரிங்களா? ஸோ இது உண்மையா நடந்த ப்ரூஃப் தான் நான் காட்ட போறேன் உங்களுக்கு, சரிங்களா? எப்படி எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்றது. இது பேஸ்ட் ஆன் த ரிஸ்க், அதாவது அவங்களுடைய லோ கேட்டகரி ரிஸ்க், மீடியம் கேட்டகரி ரிஸ்க், ஹை கேட்டகரி ரிஸ்க் அப்படின்றத நான் பிரித்து உங்களுக்கு காட்டுறேன். அது ஈஸி தான், ஒன்றும் சிம்பிள் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம ரெகுலராக இன்கம் கண்டிப்பாக எடுக்க முடியும். குறைஞ்சது நீங்கள் வந்து 20,000 எடுக்கலாம், அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். நம்ம ரெகுலராக வந்து நான் என்னுடைய போஸ்ட்டை வந்து நான் கம்யூனிட்டி டேப்ல போட்டுட்ருக்கேன், அதை பார்த்தீங்கனாவே அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, இப்போ பார்க்கலாம் நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் இதெல்லாம் சொல்லிக்கிறேன். பிளேம் பண்ணுறவங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் வந்து லாஸ் ஆகிட்டாங்கன்னா இன்னொருத்தரை பிளேம் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஒரு அவங்களுக்கு ஓ நம்ம நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம லாஸ்லேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு, இது அறியாமையினால வரக்கூடியது. அதே மாதிரி எமோஷன் கேரக்டர் இதெல்லாம் வந்து ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி எந்த ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி மார்க்கெட்டில் ஒத்து வராது. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்மளை டெம்ட் பண்ணி பார்க்கறது தான் மார்க்கெட்டு. அதாவது டெம்ட் பண்ணினா நம்மளை வந்து ஒரு மைண்ட் பேஸ்டு ட்ரேடிங் தான் வந்து ஷேர் மார்க்கெட்டு. அந்த மைண்டை கண்ட்ரோலில் பண்ணிட்டு நம்ம எமோஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அது அதனால தெளிவுபடுத்திக்கிறேன் நான். அந்த மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் பேங்க்ல எஃப்டி பணம் போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வட்டி கிடைக்கும். எந்த ஒரு பயப்பட வேண்டாம், ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் பணத்தை வந்து சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறவங்க ஸோ எனக்கு நான் நல்ல ஒரு சைடு இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஷேர் மார்க்கெட்டில் வாங்க. ஸோ அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு இதுவாக இருந்தீங்கன்னா மெம்பரா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதை படிச்சு பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் இப்போ வந்து நான் வந்து நவம்பர் மந்த்து நம்ம ஒரு 28 ஸ்டாக்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தேன், நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 16 ஸ்டாக்ஸை உங்களுக்கு காட்டுறேன். இந்த 16 ஸ்டாக்ஸில் நான் எந்த ஸ்டாக்ஸில் என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். நான் பாருங்கள் செக்டாரை பிரித்து பிரித்து போட்டு எந்த ஸ்டாக்ஸில் எடுத்தாலும் அந்த செக்டாரை தனித்தனியாக எல்லா செக்டாரும் இருக்குது, இன்க்ளூடிங் சில ஸ்டாக்ஸாக செக்டார் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ அந்த டைமில் என்ன ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் தான் நான் எடுத்திருப்பேன், சரிங்களா? அப்போ நம்ம செக்டாரையும் நம்ம செலக்ட் பண்ணும் போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான செக்டாரில் இருக்குமா, ஏற்கனவே எடுத்த செக்டாரில் எடுத்துருக்குமா அதையும் செக் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? ஏன்னா எடுத்த ஸ்டாக்கை திருப்பி எடுத்த செக்டாரை திருப்பி எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் இறங்கிச்சுன்னா அந்த செக்டார் இறங்கும் போது நம்மளுக்கு பாதிக்கப்படும். அதனால மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸ் சேமாக இருக்கலாம், அது மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இது ஒரு ஒரு ப்ரூஃபாக உங்களுக்கு காட்டுறேன் நான். 11ஆம் தேதி 11ஆம் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக நான் என்ன போஸ்ட் பண்ணியிருப்பேன்னா ஸ்பார்க்கு, ஒரு ஃபார்மா கம்பெனி போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா 20,000 ரூபாய். ஸோ இது வந்து நான் 22 நாள் வெயிட் பண்ணியிருக்கேன், 22 நாள் 273 எக்ஸிட் பண்ணியிருக்கேன், 29 பாயிண்ட்டுக்கு 22 நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2320. ஸோ இது மாதிரி எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதாவது மேக்ஸிமம் நம்ம கொடுக்கறது பக்கத்துல தான் டார்கெட் கொடுக்குறேன். நான் போடுற டார்கெட் எல்லாமே என்னுடைய டார்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கும். நீங்க வந்து கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணுங்க, கிட்டதான் இருக்கும். இருந்தாலுமே சில நேரங்கள்ல மார்க்கெட் வந்து உடனே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அந்த ஸ்டாக் வந்து, இல்லைன்னா 1 மந்த்துக்குள்ளார கண்டிப்பா டார்கெட்டை நான் போட்ட டார்கெட்டை அச்சீவ் ஆயிடும். ஸோ அப்படிதான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 25 நாள் தான் அதிகபட்சமே, 22 நாள், 25 நாள், குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வாரம், 7, 8, 6, 5 இது 4 நாளில் கூட அச்சீவ் ஆயிருக்கு, 5 நாளில் அச்சீவ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் 25 நாளுக்குள்ளார, அதாவது 1 மந்த்துக்குள்ளார நம்மளுக்கு அச்சீவ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போதான் அந்த மாதிரி ஒரு மன மைண்ட் இருக்கவங்க மட்டும் இந்த மாதிரி செட்டப்ல ட்ரை பண்றதுக்கு தயாராகிக்கலாம், சரிங்களா? நான் வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் இப்படி போட்டு வச்சிருக்கேன். இந்த 2.5 லட்சத்துல நம்மளுக்கு ஒரு 8% கிடைச்சிருக்கு, அதாவது 20,636 ரூபாய். இதுல ஒரே ஸ்டாக்ஸ் மட்டும் கர்நாடகா பேங்க் மட்டும் லாஸ்ட்ல வெளியே வந்திருக்கேன். அது என்னன்னா 4/12. அது எதுக்குன்றதை நான் ரீசன் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், எக்ஸாம்பிளோட காட்டுறேன். அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கேஆர்பிஎல், அதுவும் ஒரு பாயிண்ட்ல தான் வெளியே வந்திருக்கேன், 50 ரூபா தான் ப்ராஃபிட். அதையும் வந்து என்னன்றதை காட்டுறேன். சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து சாம்பிளா பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இதுல ஒரு கேட்டகரியில நான் வந்து ஒரு 15-16 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன் 2.5 லட்சத்துக்கு. ஸோ இது வந்து ஒரு
லோ ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படின்றத வச்சு நான் சாம்பிள் காட்டுறேன். இப்போ பிகினரா இருந்தீங்கன்னா இந்த கேட்டகரி தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ ஒரு இது இருக்காங்க வச்சுக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இப்படிதான் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுவாங்க. அப்போ வந்து லோ ரிஸ்க் கேட்டகரினா இப்படிதான் ரெடி பண்ணுவாங்க. அதுல ஒரு 15 ஸ்டாக்ஸும் மிங்கிள் ஆகி எல்லா செக்டரையும் மிங்கிள் ஆகி போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லோ கேட்டகரியில எனக்கு 20,000 போடா போதும்பா 2 லட்சத்துக்கு மாசம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு மீடியம் ரிஸ்க் எடுக்க போறேன், எனக்கு வந்து 30,000 35,000 வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த 10,000 தூக்கி எல்லா ஸ்டாக்ஸ்லயும் 30,000 30,000 மாத்திக்கோங்க. இந்த 10,000 தூக்கி 30,000 30,000 போட்டு 10 ஸ்டாக்ஸா மாத்திக்கோங்க. அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணுங்க. இப்போ எனக்கு அதிகமான ரிஸ்க் எடுக்க போறேன், எனக்கு 50,000 வரணும், 2 லட்சத்துக்கு 50,000 வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க 40,000மோ 50,000மோ வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஹை ரிஸ்க் எடுக்க போறேன் நினைச்சீங்கன்னா 5 ஸ்டாக்ஸுக்கு நீங்க வந்து இந்த 2.5 லட்சத்தை பிரிச்சு போட்டுக்கோங்க. 50,000 50,000 50,000 5 ஸ்டாக்ஸா போட்டு நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா நீங்க பேக்கப்பை வச்சுக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ரூபாய் உங்க கையில அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா நீங்க வந்து ஒரு ஹெஜிங் பர்பஸ்க்காகவோ எதுக்காகவோ சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? அது மாதிரி பயன்படுத்திக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டு பாருங்க, நம்ம 20,636 ரூபாய் கொண்டு வந்துருவோம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிளா நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன். ஸ்பார்க் நம்ம போட்டுனோம், இதுல 28 ஸ்டாக்ஸ் சொன்னாலே என்ன, நீங்க 16 ஸ்டாக்ஸ் தான் என்ட்ரி எடுத்திருக்கீங்க, மீதி ஸ்டாக்லாம் நீங்க என்ட்ரி எடுக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் எனக்கு வந்து என்ட்ரி எடுக்கிற வாய்ப்பு, சில ஸ்டாக்ஸ் என்ட்ரி பாயிண்ட் அச்சீவ் ஆகல அதனால எடுக்காம விட்டுட்டேன், சில ஸ்டாக்ஸ் அந்த நேரத்துல போடக்கூடிய பணம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைட்டா, அதாவது பினான்சியலா நம்மளுக்கு உள்ள இதுல வேற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணமனால நம்மளுக்கு போடாம இருந்திருப்பேன். ஸோ அதனால அந்த ஸ்டாக்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு ஐடியா அந்த ஸ்டாக்ஸ் போஸ்ட் பண்ணிருப்பேன், நீங்க அந்த ஸ்டாக்ஸ்ல எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஸ்டாக்ஸ்னா ஜீனியஸ் பவர் அதெல்லாம் காட்டுறேன், இப்போ ஒன்னா தான் பாத்துருவோம். இப்போ பார்க்கலாம், நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் அனலிஸ்ட் நான் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம போட்டோன்றது காட்டுவேன். இப்போ ஸ்பார்க் காட்டலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் 28 ஸ்டாக்ஸ் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து நம்ம 16 ஸ்டாக்ஸ் தான் பார்த்தோம். ஜீனியஸ் பவர் இன்ஃப்ரா, ஐடிஐ, ரைட்ஸ், ஆர்வினல், ஜிந்தால் ஃபோட்டோ. ஜிந்தால் ஃபோட்டோ நம்ம அன்னைக்கு என்ட்ரி கிடைக்கல, ஜீனியஸ் பவர் என்ட்ரி கிடைக்கல, அதனால நான் எடுக்கல அந்த ஸ்டாக்ஸை. ஸ்டார் ஹெல்த் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அப்புறம் ஸ்டெர்லைட் டெக்னாலஜி, ஹிண்டு காப்பர்லாம் இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும், நல்லா உச்சத்தில் இருக்குன்னு தெரியும். அப்புறம் பாரத் டைனாமிக்ஸ் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு தெரியும். செர்மா டெக்னாலஜி, மிண்டா கார்ப்பு, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டோட்டலாக 28 ஸ்டாக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் நம்ம சன் ஃபார்மா. சன் ஃபார்மாவில் நம்ம என்ன என்ட்ரி சொல்லியிருந்தோம், 244 இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், 273 எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கொடுத்த டார்கெட்டு, நான் போட்டிருந்த டார்கெட் எவ்வளோ, 262, நான் 273 தான் வெளியே போயிருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ். ஸோ நம்மளுக்கு கொடுத்த அது 22 நாள் ஆயிருக்கு அது போறதுக்கு, அதையும் நீங்க கவனிக்கணும். அப்புறம் கேஆர்பிஎல் ஏன் வந்து ஒரு பாயிண்ட்ல வெளியே வந்தீங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ சில நேரங்கள்ல நம்ம வந்து மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டக்குன்னு சின்ன லாஸ்லேயே வெளியே போயிடணும், இல்லைனா சின்ன ப்ராஃபிட்ல வெளியே போயிடணும். அது மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி சார்ட் பேட்டர்னு அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சா மட்டும் தான் அது பண்ண முடியும். இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல வந்து ஃபாலோ ஆக போகுதுன்னு, என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஏர்னிங் டேட் போட்டிருக்காங்களே, இது வந்து அவன் போரான ரிசல்ட் கொடுத்துட்டான், அதனால இந்த கேண்டிலுக்கு கீழே நான் வந்து எக்ஸிட் கொடுத்துட்டேன், ஒரு பாயிண்ட் வந்தா போதும்னு சொல்லிட்டு லாஸ் இல்லாமல் 50 ரூபாயில வெளியே போயிட்டேன். அதுதான் ரீசன். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் வரல, குவார்டர்லி ரிசல்ட், அந்த ரிசல்ட், அப்புறம் நியூஸ், இந்த வார் நியூஸ் இந்த மாதிரி வர்றது, அப்புறம் திடீர்னு இந்த கொரோனா பிரச்சனை, திடீர்னு அன்னைக்கு 20ஆம் தேதி கூட உங்களுக்கு தெரியும் திடீர்னு மார்க்கெட் ஃபால் ஆச்சு, அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு எக்ஸிட் பண்ணிடணும். லாஸ் ப்ராஃபிட்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கா கம்மியாக இருக்கலாம் பார்க்கக்கூடாது, எக்ஸிட் பண்ணிடணும், சரிங்களா? ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டேர்ம் போடுறாதீங்கன்னா பிரச்சனை வேற, அது வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்தது நான் வந்து உங்களுக்கு என்எம்டிசி காட்டுறேன். இப்போ நான் என்ன அங்கே எக்ஸல்ல காட்டணுமோ அதுதான் இங்கே உங்களுக்கு சாம்பிள் காட்டிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 161 ரூபாயில் என்ட்ரி பண்ணியிருக்கேன், இந்த கேண்டில் என்ட்ரி பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் கரெக்டாக 2ஆம் தேதியா, எத்தனாம் தேதி, ஆமாம் 2ஆம் தேதி இந்த இந்த கேண்டில் என்ட்ரி பண்ணியிருக்கேன். எத்தனாம் தேதி எக்ஸிட் பண்ணியிருக்கேன், 13ஆம் தேதி எக்ஸிட் பண்ணியிருக்கேன், இந்த கேண்டில் 13ஆம் தேதி எக்ஸிட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அப்போ வந்து நம்ம 174 பாயிண்ட், 184 ரூபாயில எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம போட்டது அதுக்கு அப்புறமா பாருங்க எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு. ஸ்டாப் லாஸ்ன்றது நான் ஒரு சேஃப்டி மெஷருக்காக மை ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். அது எதுக்குன்னா 20ஆம் தேதி நம்மளுக்கு மார்க்கெட் ஒன்றுச்சு எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரி நேரத்துல அது காப்பாத்தும். ஸோ எமர்ஜென்சிக்கு தான் போடுறோம். அந்த ஸ்டாப் லாஸ் நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ட்ரைலிங் பண்ணணும், நிறைய ட்ரைலிங் பண்ணிட்டே போகணும், அதாவது அப்டேஷன் மேனுவலா நீங்க வந்து அப்டேட் பண்ணணும், அப்படியே வச்சிருக்க கூடாது, சரிங்களா? இப்போ நான் இதை பாத்தீங்கன்னா மை ஸ்டாப் லாஸ் மை
இது வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் 242. நீங்க போட்டாலும் போடுங்க, போடாட்டி போங்க, அது உங்க கையில இருக்கு சரிங்களா. அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்ல நீங்களே இது பண்ணாலும் சரி, அதனால ஓன் அனாலிசிஸ் நீங்க பண்ணிக்கோங்க. எதுவுமே டிப்ஸ் கால்ஸ் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம், எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸா மட்டும் பாருங்க. 5ஆம் தேதி பிஎஃப்சி போட்டிருக்கேன், 5/11. இப்போ 5/11 5ஆம் தேதி இங்கே எடுத்திருக்கேன் நான் பிஎஃப்சி. எவ்வளோல எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 263 எல்லாம் என்ட்ரி எடுத்திருக்கேன். எவ்வளோல வெளியே போயிருக்கேன், 305 வெளியே போயிருக்கேன். அதுக்கப்புறமா வச்சிருந்தா கூட எனக்கு இன்னும் கூட ப்ராஃபிட் தான், 420. அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் எடுத்துட்டேன், அது வேற விஷயம் சொல்றேன். அந்த மந்த்துக்கு நான் போட்ட டார்கெட் முடிஞ்சு போச்சு, அதனால நான் வெளியே போயிட்டேன் சரிங்களா. அப்போ கிரீடினஸ் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, இன்னும் மேலே போகணும், இன்னும் மேலே போகணும். நான் ஏன் வெளியே போகலான்ற ரீசனை சொல்லிடுறேன். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த கேண்டில் டோஜி கேண்டில். என்னுடைய விக் வந்து பெருசா இருக்கனால மேபி நெக்ஸ்ட் டவுன் ஆக போகுது, நம்ம டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சு, வச்சுக்க வேண்டாம்னு சொல்றேன், நானே வெளியே போயிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யோசிக்கணும், யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறமா இன்னொரு கம்பெனி காட்டுற மாதிரி இருக்கும், உஷா மார்டின். இது கொஞ்சம் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதனால ஃபர்ஸ்ட் டார்கெட்ல வெளியே போயிட்டேன். நான் எல்லாருக்கும் சொன்னேன் இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். பாருங்க இந்த 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 பிக்சர் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் காட்டுறேன். 314 என்ட்ரி எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. அது அன்னைக்கே வந்து ஒரு 2 நாள் இறங்கிட்டு, 3 நாள் 4 நாள் இறங்கி நம்மளுக்கு டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 340 கொடுத்துருந்தா 340 அச்சீவ் ஆயிடுச்சு. ஆனா ரெண்டாவது டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிச்சுட்டு ரெண்டாவது டார்கெட் 340 அச்சீவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு ஃபாலோ ஆக போதை தெரிஞ்சு போச்சு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், வெயிட் பண்ணி பார்த்தேன் உஷா மார்டின்னு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள், 12 பாயிண்டோட வெளியே வந்துட்டேன். 28ஆம் தேதி தான் வெளியே வந்துட்டேன், 28ஆம் தேதி அன்னைக்கு இங்கே பார்க்கணும் இந்த கேண்டில். ஏன்னா இந்த விக்கு அச்சீவ் ஆயிடுச்சு, ஆனா இந்த விக்ல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இதை தாண்டி கீழே வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், இங்கேயே எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ 328 ரூபாயில இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா இது கீழே வரப்போகுதுன்னு. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரிஸ்க் தான் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியே போறது நல்லது அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல கமெண்ட்ஸ் சொல்றது உண்டு, அதை பயன்படுத்திக்கணும் நீங்க அந்த மாதிரி நேரங்கள்ல. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலு, அப்புறம் திரும்ப ஏறதான் போறான் பட் லேட் ஆகும். அந்த நேரத்துல நம்ம வேற ஏதாவது ஸ்டாக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா வேற ஸ்டாக்ஸ் நல்ல அதுக்கு அந்த ப்ராஃபிட் அதை கொடுத்துட்டு போயிட போகுது, அதனால நம்ம எக்ஸிட் பண்ணிடுறோம் சரிங்களா. அப்புறமா அப்புறம் பாருங்க கர்நாடகா பேங்க் மட்டும் ஏன் லாஸ்ன்றத காட்டுறேன். 435 ரூபா லாஸ் காட்டினால கர்நாடகா பேங்க் அது என்னன்றத பாத்துருவோம். பாத்தீங்கன்னா நிறைய சில நண்பர்கள் கமெண்ட்ஸ் சில நண்பர்கள் நெகட்டிவா பேசுற நண்பர்கள் சொல்லுவாங்க, ஏன் நீங்க நெகட்டிவா நீங்க போட்ட ஸ்டாக்ஸ் இறங்கின ஸ்டாக்ஸ் பத்தி பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கான டைம் கொடுக்குறேன் நான், ஏறத்துக்கு டைம் கொடுக்குறேன். அப்போ அது இறங்கிச்சின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட முடியாது, அதான் 1 மந்த் டைம் இருக்கு. நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 1 மந்த், எனக்கு என்னுடைய ஸ்டைலுக்கு 1 மந்த் வெயிட் பண்ணலாம் நான் கொடுத்த டார்கெட்டுக்கு, அதுக்காக நான் அதை பேசுறது கிடையாது. ஏறட்டும் அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்றதுனால பேசாம இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்ஸை பாருங்க, மை என்ட்ரி அப்போ 228 இல்லையா, இப்போ 228ல நான் என்னைக்கு என்ட்ரி எடுத்திருக்கேன்னா கர்நாடகா பேங்க், ஒன் செகண்ட், 229ல என்ட்ரி எடுத்திருக்கேன். 229 என்னைக்கு என்ட்ரி, 15ஆம் தேதி. ஸோ 15ஆம் தேதி நம்ம இந்த கேண்டில்ல 14 15 இந்த கேண்டில் கரெக்டாக இந்த டோஜி கேண்டில்ல அன்னைக்கு இறங்க போயிடுச்சு, அன்னைக்கு என்ட்ரி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து இறங்கி திரும்பி ஏற போகுதுன்னு தெரிஞ்சு கூட நான் வெயிட் பண்ணி தான் இருந்தேன். ஏன்னா இங்க டபுள் பாட்டம் வந்துட்டு தான் போகுது, சப்போர்ட் லைன்னு தெரியும் எனக்கு. அதுக்கப்புறமா என்னைக்கு எக்ஸிட் பண்ணிருக்கேன்னா 4ஆம் தேதி எக்ஸிட் பண்ணிட்டேன். என்ன ரீசன்னா 4ஆம் தேதி 5 பாயிண்ட்ல மைனஸ்ல வெளியே வந்துட்டேன். ஏன்னா இங்க என்ட்ரி எடுத்தது இங்க திரும்ப ஏற போகுதுன்னு தெரியும், ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு பாக்குறதுக்கான ஒரு பவர் கட்டு, அந்த புயல் பிரச்சனை, மழை வந்தன புயல் பிரச்சனை இதெல்லாம் இருந்தனால இன்டர்நெட் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கேண்டில் போட்டால் டக்குன்னு இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, மொபைல்லையும் சார்ஜ் இருக்காது. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் சில ஸ்டாக்ஸ்லாம் என்ட்ரி லாஸ் 5 பாயிண்ட் லாஸ் போன இருந்தால் பரவாயில்ல சொல்லிட்டு 450 தானே போயிட்டு போகுது சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன் சரிங்களா. அந்த ஒரு ரீசன் தான் 4ஆம் தேதி இந்த ஸ்டாக்ஸை நான் எக்ஸிட் பண்ணியிருப்பேன் அச்சீவ் ஆகாமல் ஒரு 5 பாயிண்ட்ல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த 250 ரூபா கிட்ட போயிருக்கு, அதனால 1 மந்த்னாச்சும் வெயிட் பண்ணாதான் நம்ம அந்த ஸ்டாக் அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவா போனா கூட நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் பேச மாட்டீங்கன்னு சொல்றாங்க. நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் பேசணுங்க, அதுக்கான டைம் கொடுக்கணும், ஏறுறதுக்கான டைம் கொடுக்காம முன்னாடியே நம்ம முடிவு பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கான தெரிஞ்சாதான் அதெல்லாம், அதுதான் பக்குவம் வேணும், மார்க்கெட்ல பொறுமையா இருக்க பக்குவம் வேணும்னு சொல்றது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்காக தான் லேட் கொஞ்சம் டைம் கொடுத்து ஏறலையா, 1 மந்த்தும் கழிச்சு ஏறலையா, அப்புறம் அந்த ஸ்டாக்ஸை பத்தி இது ஏறாதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இல்லை ஏறும் ஏறாது என்னன்றது அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே நம்ம போட்டு தப்பு தப்பா போடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் போடுறது கிடையாது சொல்றது கிடையாது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்மே பாருங்களேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸும் நம்ம என்ட்ரி எங்கே எடுத்திருக்கோம் பாருங்க, கரெக்டாக 349 இந்த இடத்துல கரெக்ட் 24ஆம் தேதி எடுத்திருக்கோம். என்னைக்கு 12ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தேதி 12, இந்த தேதியில் கிட்டத்தட்ட 12ஆம் தேதி இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கேண்டிலோட விக் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் விக் வந்திருக்கு, அதனால அடுத்து இது இறங்க தான் போதும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே போதும்னு எனக்கு எக்ஸிட் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம டார்கெட் 381, நான் 300 எவ்வளோ வெளியே வந்திருக்கேன், 385ல தான் வெளியே வந்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் டார்கெட்டை காட்டில் ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் வெளியே வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சில நேரங்களில் இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம டார்கெட் என்னன்றத பொறுமையாக முடிவு பண்ணி அதுக்கப்புறமா அச்சீவ் பண்ணுறத பா பொறுமையாக அந்த மாதம் ஃபுல்லாக இருந்து ப்ராஃபிட்டை வெளியே எடுத்துட்டு வரணும். அப்படி இல்லைனா நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா நாளைக்கே கிடைக்கணும், நாளைக்கே வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 1 மந்த் வரைக்கும் டைம் கொடுக்கணும் அதுக்கு, மார்க்கெட் ஏறுறதுக்கு, அந்த ஸ்டாக் ஏறுறதுக்கு, இல்லைனா கஷ்டம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி 20,000த்துலேருந்து 40,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும், ரெகுலர் இன்கம் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன், எனக்கு உடனே ப்ராஃபிட் வேணுன்றவங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர் பர்சன். ஸோ இந்த இதை வந்து டிப்ஸ் கால்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி எடுத்துக்கோனா நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ எனக்கான சப்போர்ட்டை கொடுங்க, டெலிகிராம் குரூப்புக்கு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி விருப்பப்பட்டால் மட்டும் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். எமோஷனல் பண்ணுறவங்க, எமோஷ்னலாக இருக்கவங்க, உடனே எனக்கு காசு வேணும்னு நினைக்கிறவங்களாம் தயவுசெய்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாதீங்க, மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணாதீங்க. நன்றி, தேங்க்யூ.